வெல்கம் டு கல்லாப்பட்டி. கல்லாப்பட்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறது. நான் உங்கள் விஜய் அகிலா. ஐயோ ஆண்டி, மூஞ்செல்லாம் அப்படி வச்சுக்காதீங்க. இன்றைக்கி ஒரு எந்த விபரீதமான நியூஸும் கிடையாது. நாளைக்கு உத்தரத்தை முன்னிட்டு இன்றைக்கி தேர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சி அடுத்து லால்குடிங்கிற ஊரில் சப்தரிசீஸ்வரர் திருக்கோவிலில் வந்து இன்றைக்கி தேரோட்ட விழா நடைபெற்றிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாகவும் 75 வருஷமாக ஓடாமல் இருந்த தேரை 2011 அப்போ அமைச்சராக இருந்த KNR தான் வந்து மறுபடியும் தேரை புதுப்பிச்சு இயக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 2018 தான் வந்து மறுபடியும் இந்த தேர் ஓடுறதா சொல்கிறாங்க. இங்கே சிவன் தேர் 26 அடி உயரமும் 96 அடி சுற்றளவு கொண்டதாகவும் அம்மன் தேர் 10 அடியும் 9 அடி உயரத்தில் விநாயகர் தேரும் 8 அடி உயரத்தில் சுப்பிரமணியர் தேரும் 7 அடி உயரத்தில் சண்டிகேஸ்வரர் தேரும் தனித்தனியாக உள்ளதாகவும் சொல்றாங்க. தேரில் உள்ள மரச்சிப்பங்கள் உயிரோட்டம் அளிக்கதாகவும் உள்ளது. மற்ற கோவிலில் இல்லாத சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிவன், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேசர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் தனித்தனியாக தேர்களில் வீதி உலா வருவதாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. கட்டம் கண்ணாப்புணான்னு இருக்கிற சில பேர்த்துக்கு இன்னமும் திருமணம் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து சப்தரிஷி அதாவது 7 ரிஷிகளுக்கும் 7 வியாழக்கிழமை வந்து ரிஷி அபிஷேகம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை சாமி கண்ண குத்தும். திஸ் இஸ் கல்லாப்பட்டி. எங்களுக்கு இல்லை வேலை வெட்டி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.